எல்லாருக்கும் வணக்கம். சமீபமாக என்னோட வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் உங்களைப் போலவே நானும் விவசாயம் செய்யணும் பெருமா கல்ச்சர் முறையில் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். என்னடா பெருமா கல்ச்சருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இணையத்தில் தேடி பார்க்கும்போது தான் நமக்கு கிடைக்கும் அனைத்து பொருட்களையும் பயன்படுத்தும் முறை, இதில் கழிவு என்று எதுவுமே கிடையாது. ஒரு செயல்பாட்டால் உருவாகும் கழிவு இன்னொரு செயல்பாட்டிற்கு தேவையான மூலப்பொருளாக அமைகிறது. இப்படி ஒரு சுழற்சி முறையை உருவாக்கி விவசாய முறையை செய்வதுதான் பெருமா கல்ச்சர் என்கின்ற விளக்கம் இணையத்தில் கிடைத்தது. சரி, இந்த பெருமா கல்ச்சர் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் நமது தோட்டத்தில் நாம் அப்படி என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று ஒரு தேடல் செய்தேன். அதுலதான் ஏற்கனவே நம்ம தோட்டத்துல பெருமா கல்ச்சர் முறைப்படி சில விஷயங்கள் சுழற்சி முறையில் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்க முடிந்தது. நம்ம தோட்டத்துல சுமார் 150-200 மாங்கன்றுகள் உள்ளன. கிளைகள் அடர்த்தியா இருந்துச்சுன்னா காய்கள் வைப்பது குறைவா இருக்கும், உள்ள வெயில் போய் வந்துச்சுன்னா மரங்களுக்கு நோய் தாக்கல் குறைவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக சுமார் 10 வருடம் மதிப்புள்ள எங்கள் மாமரங்களை கிளைகளை அகற்றி கவாத்து செய்தோம். பொதுவா எங்க தோட்டங்கள்ல வரப்போறங்கள்ல இருக்கும் தேவையில்லாத மரங்களை வெட்டி மொத்தமா எடை போட்டு விறகு காமிச்சிடுவோம். இந்த முறை கவாத்து முறையில் கிளைகள் அகற்றப்பட்டதால் எதுவுமே பெரிய தண்டுகளாக இல்லாமல் விறகுக்கு அனுப்பும் வகையில் இல்லாமல் இருந்தது. அதனால் இதற்கென்று ஒரு புதிய சந்தையை தேட வேண்டியதாயிற்று. அதன்படி கவாத்து செய்த கிளைகளை ஹோமம் யாகம் போன்றவற்றிற்கு தேவைப்படும் அளவில் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி கட்டுகளாக கட்டி நாட்டு மருந்து மற்றும் பூஜை சாமான்கள் விற்கும் கடைகளுக்கு அனுப்பி வந்தோம். அப்படி கிளைகளை வெட்டும் போது ஏற்படும் கழிவுகளை நமது பண்ணையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே கொட்டி வர, கொட்டப்பட்ட பகுதியில் இருந்த காய்ந்த மரக்குச்சிகளும் குச்சிகளின் துகள்களும் எளிதில் கரையான் பிடித்தது. அந்த கரையான கோழிகளுக்கு உணவா கொடுத்தோம். அடுத்தது கோழிகள் மூலமா ஒரு வியாபாரமும் நடந்தது. இது ஒரு பக்கம் ஒரு க்ளோஸ் சைக்கிளா பெருமா கல்ச்சர் முறையில நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கிற தென்னை மரங்கள்ல கிடைக்கக்கூடிய தேங்காய்களை மட்டை உரித்து நாங்களே விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி உரிக்கப்படும் மட்டைகளை கயிற்று ஆலைகளுக்கு அனுப்பும் அளவுக்கு அதிகமா இல்லாம குறைவா இருக்கிறத மாமரங்களுக்கு மூடாக்கு போடுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். எங்க கிராமத்து ஹார்டிகல்ச்சர் ஆபீசர் இந்த மூடாக்குக்காக கொட்டப்படும் தேங்காய் நார் மட்டைகளை கவிழ்த்து போட்டால்தான் அதிகமாக நீர் ஆவியாகாமல் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய மற்றும் மரங்களின் கீழ் உள்ளதால் அதன் இலைகள் இந்த கோடை காலத்தில் நிறைய விழுகின்றன. அவற்றை அப்படியே கோழிக்கூண்டின் அடிப்பகுதியில் தள்ளிவிடுவதால் கோழிகளின் எச்சத்தை சுத்தம் செய்வதற்கு மிக எளிதாக உள்ளது. மேலும் அவற்றை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொட்டி வரும் பொழுது கோழியின் எச்சம் மக்கி உரமாவதற்கு எளிதாக உள்ளது. கற்றாழை மஞ்சள் கலந்த நீரை நாய் இருக்கும் பகுதியில் ஊற்றாமல் கோழிகளுக்கு கரையான் உற்பத்திக்காக கொட்டி வைத்திருக்கும் விறகு கழிவுகள் மீது ஊற்றிவிடுவதால் அடுத்த நாள் காலையில் எளிதில் கரையான் உற்பத்தி நடந்திருக்கும். இவ்வாறாக பல இடங்களில் ஒரு செயல்பாட்டினால் உருவாகும் கழிவு இன்னொரு செயல்பாட்டிற்கு மூலப்பொருளாக அமைந்திருக்கிறது. கோழிகளுக்கு அடை வைக்கும் போது கூழாய் போகின்ற முட்டைகளில் கெடாமல் இருப்பவற்றை தேர்ந்தெடுத்து அடுத்த இளம் குஞ்சுகளுக்கு உணவாக வைத்து விடுகிறோம். ஆங்கிலத்துல கிவிங் பேக் டு நேச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை மரம் தனக்குள்ள எடுத்துக்குது. அதை எடுத்து விறகுக்காக விற்கும் பொழுது மரத்துல இருக்கிற கார்பன் மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடா காத்துல கலந்துருது. இதற்கு இடையில கழிவுகளா வர மரத்துகள்கள் மண்ணுல போய் கரையம் பிடிக்கும் போது மரத்துல இருக்கிற கார்பன் மண்ணுக்கு கலந்துருது. கார்பன் காத்துல இருந்தா கெடுதல், மண்ணுல இருந்தா செடிக்கு நல்லது. குறிப்பிட்ட அளவு நிறைய கார்பன் இருக்கும் மண் செழுமையான மண்ணா கருதப்படுது. அதனால கோழிகளுக்கு கரையான் உற்பத்தி செய்யும் முறையில் காற்றிலிருந்து மரங்கள் மூலம் சேகரிக்கப்பட்ட கார்பனை திரும்ப மண்ணுக்கு அனுப்பும் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதில் திருப்தி அடைகிறோம். இந்த படத்தில் நண்பர் ஒருவருடைய தோட்டத்தில் எடுக்கப்பட்ட மண் பரிசோதனையின் மூலம் கிடைத்த முடிவுகளில் கார்பன் பற்றிய அளவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் அறிகிறோம். அதில் வளமான மற்றும் வளம் குறைந்த மண்ணிற்கு கார்பனின் அளவு எவ்வளவு வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளதை காண முடிகிறது. இன்னும் ஜீரோ பட்ஜெட் என்பதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டம் வரும்பொழுது இது சம்பந்தப்பட்ட 2 பகுதி வீடியோவை உருவாக்கி காட்டுகிறேன். அல்லது இந்த முறையில யாராவது தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன தொழில் பண்றாங்க, என்ன வாழ்க்கை முறையில வாழ்றாங்க, உங்க வாழ்க்கையில அவங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. ஒரு ஆரோக்கியமான கருத்து பகிர்வா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை அப்படிப்பட்ட உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.